வணக்கம். இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய ஒடியல் கூழப்படி காய்ச்சல்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒடியல் கூழ் வந்து யாழ்ப்பாணத்தின் ஒரு அடையாளம் என்று சொல்லலாம். யாழ்ப்பாணத்து உணவுகள் என்று எடுத்துக்கொள்ளும் போது முதல்ல எல்லாருக்கும் ஞாபகம் வருது இந்த ஒடியல் கூழ் தான். ஒடியல் கூழில் சைவ கூழும் காய்ச்சலாம், மச்சக் கூழும் காய்ச்சலாம். இன்றைக்கி நாங்கள் எங்களோட வீட்டில் மச்சக் கூழ் காய்ச்சியிருந்தாங்க. வாங்க அதை எப்படி காய்ச்சிருந்தாங்கன்னு சொல்லி பார்ப்போம். தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல கடல் உணவுகள் எடுத்துருக்குறோம். அதில் மீன், நண்டு, இறால் மூன்றும் எடுத்துருக்குறோம். அதோட ஒடியல்மா, உள்ளி, சீரகம், மிளகு, செத்தல் மிளகாய், புளி, உப்பு, மஞ்சள் தூள், மரவள்ளிக்கிழங்கு, பயத்தங்காய், பலாக்கொட்டை, அதோட முருங்கையிலையும் எடுத்துருக்குறோம். முதல்ல ஒடியல் மாவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற விட்டு கொள்ளணும். பழைய ஒடியல் மாவாக இருந்தால் அதில் கொஞ்சம் கயர்த்தன்மை இருக்கும். இப்படி நாங்கள் ஊற விட்டு அதை வடிச்செடுக்கிறதால அதில் இருக்கிற கயர்த்தன்மை குறையும். அதுக்கு தான் நாங்கள் ஊற விடுறது. நாங்கள் இன்றைக்கி எங்களோட வீட்டிலேயே தெரிச்ச புது ஒடியல் மா தான் பயன்படுத்தி கொள்கிறோம். அதால் நாங்கள் ஒருக்கா மட்டும்தான் ஊற வச்சு வடித்து எடுத்துக்கொள்கிறோம். நீங்கள் கடையில் வாங்கின ஒடியல் மா அப்படி பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது மூன்று தரமாவது இப்படி ஊற விட்டு வடித்து எடுத்துக்கொள்கிறது நல்லது. தனியாக கயர் மட்டுமண்டு இல்லை, அந்த ஒடியலில் இருக்கிற சில தும்புகள் கூட இப்படி வடித்தெடுக்க போயிடும். இப்போ நாங்கள் பலாக்கொட்டையை ஒன்று பாதியாக வெட்டி தோலை உரித்து எடுத்துக்கொள்கிறோம். அதோட மரவள்ளிக்கிழங்கு, பயத்தங்காய் எல்லாத்தையும் நல்லா கழுவி சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்கிறோம். கூழ் காய்ச்சறத்துக்கு முதல்ல கூழ் சட்டியில் கடல் உணவுகளை சேர்த்துருக்குறோம். அதோட வெட்டி வச்சிருக்கிற பயத்தங்காய், மரவள்ளிக்கிழங்கு, பலாக்கொட்டையை சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ கூழுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ இதெல்லாம் அவியறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கொள்கிறோம். தேவையான அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கொள்கிறோம். நாங்கள் மீன்களை அவிய போடுக்கே மஞ்சள் தூளை சேர்க்கறது நல்லது, அப்போ தான் வடுக்குகள் ஒன்றும் மணக்காது. கூழுக்கான மீன் கலவா மீன்னு சொல்லுவினோம். அது கொஞ்சம் சதப்பிடிப்பான மீன், அப்போ அது போட்டால் கூழ் நல்லா இருக்கும்னு சொல்லுவினோம். எங்களோட வீட்டில் சின்ன மீன்கள் போட்டு காய்ச்சிற கூழ் தான் எல்லாருக்கும் பிடிக்கும்ன்றதால நாங்கள் இன்றைக்கி சின்ன மீன்கள் போட்டுத்தான் கூழ் காய்ச்சிறோம். தேவைன்னு சொன்னால் நீங்கள் இதுக்குள்ள கணவாயும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ கூழ் சட்டியை அடுப்பில் வச்சு மூடி விடுவோம். யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொரு பகுதி மக்களும் ஒவ்வொரு விதமாக கூழ் காய்ச்சினோம். அதில் சேர்க்கிற பொருட்கள் வந்து இடத்துக்கிடம் மாறுபடும். நாங்கள் இன்றைக்கு எங்களோட அம்மம்மா, அம்மம்மாட அம்மா அவையெல்லாம் எப்படி காய்ச்சினமோ அந்த முறையில் காய்ச்சி காட்டுறோம்.
இப்போ கூழுக்கு தேவையான உள்ளி மிளகு சீரகத்தை இடித்து எடுத்துக்கொள்ளுவோம். முதல் மிளகு, சீரகம், செத்தல் மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா இடிச்சிட்டு கடைசியாக உள்ளியை போட்டு சும்மா தட்டி எடுத்துக்கொள்கிறோம். இடிச்செடுத்து கொண்ட கலவையை இப்போ நாங்கள் கூழுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறோம். இதை கொஞ்சம் முன்னுக்கே நாங்கள் சேர்த்து கொண்டால் தான் அந்த உள்ளி அதுகள் அவிஞ்சு அந்த பச்சை மணம் இல்லாமல் போகும். எல்லாருமே கூழ் குடிப்பினம்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் சில பேருக்கு முள்ளுக்கு பயம். அப்படி முள்ளுக்கு பயப்படுறவ என்ன செய்யலாமண்டா, இப்படி மீன் அவிஞ்சு வரையில் அந்த மீனை பிரிம்பா எடுத்து முள்ளெல்லாம் ஆஞ்சு போட்டு பிறகு கூழுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ கூழுக்கு தேவையான முருங்கை இலையை ஆஞ்சு கழுவி அதை உருவி எடுத்து கூழுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறோம். நீங்கள் கூழுக்கு பெரிய மீன் அல்லது பெரிய நண்டு சேர்த்துருக்கிறீங்கன்னு சொன்னால் அது அவிஞ்சு வரையில் கரண்டியால் லைட்டாக தட்டி விட்டால் தான் இந்த சதையெல்லாம் கூழோடனெல்லாம் சேர்ந்து வரும். நாங்கள் சின்ன மீன் சின்ன நண்டு வாவிச்சிருக்கிறதால அதை தட்டாமலே அப்படியே விடுறோம். மீனெல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ ஊற விட்டு வடித்து வச்சுருக்கிற ஒடியல் மாவுக்குள்ள புளியை சேர்த்து நல்லா கலந்து கூழுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறோம். ஒடியல் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளணும். ஒரேடியாக நாங்கள் சேர்த்து கொண்டுட்டோம்னா அது கூடிட்டுதுன்னு சொன்னால் கூழ் சரியான இறுக்கமாக களி மாதிரி வந்துடும். நாங்கள் பார்த்து பார்த்து அளவாக சேர்த்துக்கொள்ளணும். கூழ் வந்து ஆக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஆக களிமாரியும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் இடப்பட்ட அளவில் இருக்கணும். அதோட ஒடியல் மா சேர்த்த பிறகு அதை அடிக்கடி கிண்டி விடணும். ஏனென்றா உடனே அடிப்பிடிக்க பார்க்கும். இப்போ தேங்காய் சொட்டு வட்டி எடுத்து கூழுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறோம். உங்களுக்கு இப்படி கூழுக்குள்ளே தேங்காய் சொட்டு சேர்க்க விருப்பம் இல்லையான்னு சொன்னால் புரிம்பாவும் வச்சு கூழ் குடிக்கேக்கில் அதை சேர்த்து சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், கூழரை கொதி கொதிச்சு இறக்குறதுக்கு தயாராகிட்டுது.
அதை இறக்குறதுக்கு முதல் அதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் குத்தரிசி சோறு சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி கொண்டோம்னு சொன்னா யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய ஒடியல் கூழ் தயார். இன்றைக்கு மதியம் எங்கட வீட்டில் யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய ஒடியல் கூழ் காய்ச்சி அதை பனோல புலாவில் குடிச்சினாங்க. நீங்களும் இதே போல கூழ் காய்ச்சி பார்த்துட்டு அது எப்படி வந்தேன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்க. அதோட யார் யாருக்கெல்லாம் கூழ் பிடிக்கும், யார் யாரெல்லாம் கூழ் குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மேலும் இதே போல வீடியோக்களை பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.